நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு கோவிலின் சிறப்பம்சங்கள் மற்றும் அந்த கோவில் உருவான வரலாற்றை பற்றி தாங்க போறோம் அது எந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்துக்கு அருகில் உள்ள மடப்புறம் காளி கோவில் தாங்க இந்த கோவில்ல காளி வளைந்தோடும் வைகியின் விளிமில ஆக்ரோச அவதாரமா இருக்கிறாங்க ஒரு பிரளைய காலத்துல மதுரையை வெள்ளம் சூழ்ந்துருச்சாங்க அப்போ மதுரைய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மீனாட்சி மதுரையினுடைய எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானிட்ட வேண்டியிருக்காங்க அப்போ ஆதி சிவன் என்ன செஞ்சாரா பாம்பு வடிவுில வந்து தன்னுடைய உடலால மதுரையினுடைய நான்கு புறத்தையும் வளைச்சு காட்டினாராங்க பாம்பினுடைய படமும் அதன் வாழும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்ட இடம் தாங்க படப்புறம் படப்புறம் நாளிவில் அருவி மடப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுட்டு வருதுங்க ஒரு முறை பார்வதி தேவியை அழைச்சிக்கிட்டு வேட்டைக்கு கிளம்பினாராங்க சிவபெருமான் அப்படி கிளம்பிய சிவபெருமான் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மடப்புறத்துக்கு போறாருங்க காடு ரொம்ப பறந்து விரிந்து இருந்ததுனால சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னாரா நீ இரு நான் மட்டும் போய் வேட்டையாடிட்டு வரேன் பார்வதி தேவி கேட்டாங்களா நான் மட்டும் இங்க எப்படி தனியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சிவபெருமான் ஐயனார அழைச்சு துணைக்கு வச்சுட்டு போனாராங்க பார்வதி தேவி நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாங்க அதுக்கு அதுக்கு சிவபெருமான் ஒரு வரமும் கொடுத்தாரங்க அது என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மூன்று மைல் தொலைவுல இருக்கிற வைகை ஆற்றல நீராடுறவங்களுக்கு காசில நீராடுறத காட்டிலும் அதாவது காசில நீராடுறத காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படிங்கறது தாங்க அதுக்கு பின்னாடிதான் மடப்புறத்துல காளி வடிவுல தங்கினாங்களாங்க சக்தி ஐயனார் இங்க அடைக்கலம் காத்த ஐயனாரா ஆட்சி செலுத்தினாலும் காளிக்கு தாங்க பிரதான வழிபாடு காசு பணம் செலவு செஞ்சு காசிக்கு போக முடியாதவங்க கூட மடப்புறத்துல உள்ள திருப்பணத்துக்கு வந்து முன்னோர்களுக்கு காரியம் செஞ்சு புண்ணியம் சேர்த்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லைங்க சிவபெருமான் அருளிய வரத்தின்படி காசில நீராடுறதை காட்டிலும் மடப்புறத்திலிருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கிற வைகை ஆற்றல் நீராடினாங்க அப்படின்னா கூடுதல் புண்ணியம் அப்படிங்கிறது இன்னும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்துட்டு வருதுங்க கோவில் வளாகத்துக்குள்ள வெட்ட வெளியில வெட்ட வெளியில கூற கூட இல்லாம நாக்க துருத்தினபடி ஆக்ரோசமா நிக்கிறாங்க பத்திரகாளி காலியினுடைய ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமான ரெண்டு பூதங்களும் பதிமூன்று அடி உயரம் இருக்கிற காளி தலைக்கு மேல ராசத்த குதிரை ஒன்றும் தழுவியபடி நிக்கிறாங்க ஒரு பக்தர் ஒருத்தர் நான் என் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் ஒண்ணு கேட்டாராங்க அவர் பக்தியை பார்த்த காளி அவருடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கி அவரை குதிரையா மாத்தி அவங்களுக்கு நிலத்தரும் கொடையா வச்சுக்கிட்டாங்களாங்க அவங்கள தேடி வர பக்தரை தாமதப்படுத்தாம காப்பாத்த காளியுடைய வலது கையில திருசூலம் ஏந்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அநீதியை அழிக்கிற காளி அந்த அநீதி திரும்ப எலவிடாம சாமலாக்குறதுக்காக தலையில அக்னி கிரீடத்தையும் ஏந்தி நிக்கிறாங்க விளக்கு போட்டு வழிபட்டா நினைத்த காரியம் கை கூடுமாங்க காணிக்கையா எலுமிச்ச மாலை போடுறாங்க இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை அப்படின்னா காளிக்கு வலதுபுறத்துல சின்னதா ஒரு திண்டு இருக்குதுங்க அதுக்கு பேரு சத்தியக்கல் அப்படின்னு சொல்றாங்க அந்த திண்டுல சூடத்தை ஏத்தி அணைச்சு சத்தியம் செய்யணுமாங்க அப்புறம் கழுத்துல அரளி மாலையை போட்டுக்கிட்டு காளிக்கு வலது புறத்தில் நின்றுட்டு இருக்க பூதத்தை கட்டி பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கணுமாங்க யாராவது பொய் சத்தியம் பண்ணாங்க அப்படின்னா முப்பது நாள்ல காளி குறை கேட்டு விடுவானாங்க சில சமயம் மடப்புறத்து எல்லையை தாண்டதுக்குள்ளேயே தண்டிக்கப்பட்டு விடுவாங்களாங்க இங்கே நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிறவங்கள எதிர்த்து கேட்க திராணி இல்லாதவங்க ஈர இங்க வந்து காசை வெட்டி போட்டாங்க அப்படின்னா இவங்க கண்ணீருக்கு மலம் இறங்கி காலியா அவங்கள தண்டிச்சு விடுவாங்களாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு தண்டனை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய மக்கள் வந்து சொல்றாங்க காலைக்கு பின்னால வேப்ப மரம் ஒன்று இருக்குதுங்க கல்யாணம் தடைப்பட்டு கொண்டு போறவங்க அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தாளி தொட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கட்டிட்டு போறாங்க இப்படி கட்டிட்டு போனாங்க அப்படின்னா எந்த ஒரு தடையுமே இல்லாம எல்லா தடைகளுமே நீங்கி அவங்க நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க இந்த கோவில்ல காளி ஆக்ரோசமா நிக்கிறதுனால பக்தர் குறைகளை உடனே நிறைவேற்றி கொண்டே எல்லாரும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க எல்லா நாட்களிலுமே ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரை இந்த கோவில் திறந்திருக்குங்க நன்றி